ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தாலே வந்து அதில் வந்து சாலை வளர்ச்சி அண்ட் வாகன வளர்ச்சி வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த விதத்தில் இப்போ வந்து இப்போ உள்ள டெக்னாலஜி எல்லாமே வந்து ரொம்ப அடாப்ட் ஆகிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் விலையெல்லாம் வந்து நம்ம கட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கிட முடியும். ஸோ ஒரு டிரைவருக்கு லாபமாகவும் அதே நேரத்தில் ஒரு டெக்னாலஜி வைஸும் டிரைவருக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான வெஹிக்கிளும் லான்ச் பண்ணுறது ஒரு ஒரு பிராண்டோட கடமையாகிட்டே வருது. அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் இந்த இன்ட்ரா V30 பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோட முடிவில் இந்த வண்டியை நம்ம வந்து அசோக் லேலண்ட் தோஸ்ட் ப்ளஸ் கூட வந்து ஃபுல்லாக வந்து கம்பேர் பண்ணி பார்த்தலாம். ஸோ என் பேர் ராம், நீங்கள் பார்த்துக்கிட்டது மெக்கானிக் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த வண்டியை அந்த தோஸ்ட் ப்ளஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த டாடா இன்ட்ரா V30 கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த வந்து நம்ம வந்து கம்பேரிசன் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த விதத்தில் இதனுடைய ஃப்ரண்ட் பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து டாடா இன்ட்ராவில் நமக்கு வந்து நல்ல ஒரு வைடான விண்ட் ஸ்க்ரீனும் அதே நேரத்தில் இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான எலிமெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிரைவருக்கு நல்ல ஈஸியான ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான டிசைனாக இந்த ஒரு விண்ட் ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததான் இங்கே டிசைன் எலிமெண்ட்னு மேஜராக நம்ம வந்து பார்த்தோம்னா இதில் வந்து அந்த ஒரு ப்ரீமியமான டச் அண்ட் ஃபினிஷ் சூப்பரான ஃபீச்சர்ஸ் மாதிரியான ஒரு டிசைன் செட்டப்பாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம இந்த இன்ட்ரா V30 இன்ஜின் செக்மெண்ட்டுக்கு வரலாம். ஸோ இங்கே இன்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டாடா இன்ட்ரா V30 வந்து மேஜராக நமக்கு 149 HCC 4-சிலிண்டர் இன்ஜின் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா 70 PSP பவரும் அண்ட் 140 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே வந்து டாடா வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஜின் செட்டப் கொடுக்கணுங்கிறக்காண்டி இதனுடைய கிளச் பிளேட்லையுமே வந்து ஒர்க் பண்ணி இங்கே வந்து நமக்கு 215 mm கிளச் பிளேட்டாக வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து கீழே வந்து பட்டக்கட்டுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஒரு 5 பட்டக்கட்டும் பின்னாடி வந்து பார்த்தோன்னா 8 பட்டக்கட்டுமா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரா V30 அண்ட் டாட்டாவோட கமர்ஷியல் வெஹிக்கிளில் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பை வந்து டாட்டா வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. மற்ற எல்லா பிராண்ட்லேயுமே வந்து ரொம்பவே சொதப்புறது என்னென்னா இந்த பட்டக்கட்டில் தான். ஸோ இதனால் வந்து என்னென்னா நீங்கள் வந்து வெளியில் வந்து போகிறது ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து பாடி ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ டாட்டா வந்து இது இந்த சஸ்பென்ஷன் செட்டப்பில் மேஜராக ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். என்னென்னா ஒரு டிரைவரோட கம்ஃபர்ட்டுக்கும் அதே நேரத்தில் வண்டியோட கம்ஃபர்ட்டுக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த டயருக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து டாட்டா நமக்கு 14-inch ரேடியல் டயராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரியான டயர் செட்டப்பை இந்த டாட்டா இன்ட்ரா V30 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் அப்படியே இந்த சைடில் இந்த வண்டியோட லோட் பாடி ஆப்ஷனுக்கு வரும். ஸோ லோட் பாடி அப்படின்னு பார்த்தோன்னா டாட்டா இன்ட்ராவில் நமக்கு வந்து 1300 kg 1300 கிலோ வந்து நம்ம ஏற்றுற மாதிரியான லோட் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனோட ஓவரால் லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா 8.8 ஃபீட்லேயும் அதே மாதிரி 5.3 ஃபீட் அதனுடைய விட்டாவும் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாட்டா இன்ட்ரா V30 கிரேடபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 37% இருக்கு. ஸோ 37% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மலை பிரதேசத்தில் நீங்கள் வந்து ஒரு பிரிட்ஜில் ஆகட்டும் அதே நேரத்தில் ஒரு கடற்புறான சாலையில் அதனுடைய நீங்கள் மலையில் ஏற்றுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த கிரேடபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பூந்து பூந்து போகிறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாடா இன்ட்ரா V30 லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா லோடு பாடி லென்த் வந்து உங்களுக்கு 8.8 ஃபீட்டில் அமைஞ்சிருது. அண்ட் ஓவரால் ஒரு பாடி லென்த் வீல் பேஸ் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2450 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து லோட் பாடி லென்த்தாகவும் அதே நேரத்தில் வண்டியோட அந்த ஃப்ரண்ட் பொசிஷன் சின்னதாகவும் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த டேர்னிங் சர்க்கிள் ரேடியஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஆகட்டும் ரோடு சின்ன சின்ன ரோடு ஆகட்டும் இங்கேயுமே வந்து இந்த இவ்வளோ பெரிய வண்டியை நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மேட்டராக இருக்கும். ஸோ அடுத்ததான் இந்த வண்டியோட பின்னாடி செட்டப்புக்கு வரலாம். ஸோ பின்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டாடா இன்ட்ரா
V30ல டிசைன் எலிமெண்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி டிசைனுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ரீமியமான செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான இங்கே வந்து அந்த இதனுடைய எல்இடி செட்டப்பாக வந்து இதனுடைய டைல் லேம்ப் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு இன்னொரு ஒரு டயர் வெஹிக்கிளை வந்து ஈஸியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டாடா இன்ட்ரா V30யோட இந்த ஓவரால் ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 175 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த மலை பிரதேசமாகட்டும் ஒரு ரெய்னி கண்டிஷன்ஸ் ஆகட்டும் அந்த டைம்லலாம் வந்து இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்ஸாக இருக்கும். ஸோ அப்படியே இந்த வண்டியோட ஒரு அகலம் அப்படின்னு பார்த்தோம்னா 5.3 feet கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அகலமான அதாவது உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஜாமான் எல்லாமே ஏற்றிட்டு போகிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அப்படியே வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரண்ட் பொசிஷனில் நமக்கு வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியான செட்டப்புமே வந்து இந்த இன்ட்ரா V30 வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஸ்னோர்கல் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்னோர்கல் வந்து பெரிய பெரிய லாரிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாதிரியான ஸ்னோர்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்ததுனால உங்கள் வண்டியோட இன்ஜின் ஆப்ஷனில் உள்ள அந்த ப்ரீத்திங் சிஸ்டம் எல்லாமே வந்து இது வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது இந்த வண்டியோட அந்த ரைட் சைடு பொசிஷனுக்கு வரலாம். ஸோ ரைட் சைடு பொசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வண்டியில் மேஜராக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ட்ரம் பிரேக்கும் அண்ட் ரியர்லன்னு பார்த்தோன்னா டிஸ்க் பிரேக் ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டி வந்து எந்த பேசிஸில் அதாவது சேசிஸில் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரோஃபார்ம் சேசிஸ். ஸோ இந்த ஹைட்ரோஃபார்ம் சேசிஸோட மேஜரான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹைட்ரோஃபார்ம் சேசிஸில் வந்து உங்களுக்கு மினிமலான வெல்டிங் அதே நேரத்தில் அந்த போல்டட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்னஸ் இது எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியாகவும் அதே நேரத்தில் டிரைவருக்கு இன்னும் வந்து பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி வர ஒரு ஃபீச்சர்ஸாகவும் இந்த ஹைட்ரோஃபார்ம் சேசிஸ் வந்து உங்களுக்கு வந்து அமையும். அப்படியே வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த வண்டியோட இன்டீரியர் கொள்ளலாம். ஸோ இன்டீரியரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு பாட்டில் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் இங்கே வந்து ஸோ ஒரு ப்ரீமியமான டச் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காண்டி ஒரு சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் செக்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஸோ அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த வண்டியில் இதனுடைய அந்த செட்டப் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ப்ரீமியம் ப்ரீமியம் நான் நிறைய வாட்டை மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளில் ப்ரீமியம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அந்த ப்ரீமியம் மாதிரி கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் அது வந்து ரொம்பவே வந்து ஒரு இதாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிரைவருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுக்கக்கூடியது அந்த சீட் தான். ஸோ சீட்டுன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு 5.7 feet இருப்பேன். ஸோ எனக்கு வந்து நல்லா வந்து கம்ஃபர்டபுளான ஹைட்டுக்கு போதுமான அளவு இந்த சீட்டிங் செட்டப் இருக்குது. அண்ட் இதனுடைய குஷனுமே வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஹெட்டை வந்து மவுண்ட் ஆகுறது இதுவுமே வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான சீட் மாதிரி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து இங்கே வந்து என்னோடய ஸ்டீரிங் செட்டப் வரலாம். ஸோ ஸ்டீரிங் அப்படின்னு பார்த்தாலுமே நல்லா கன்வீனியன்ட்டான ரைடுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து நமக்கு சைடில் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈகோ மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி தான் ஈகோ மோட் அண்ட் இதில் வந்து கியர் ஷிஃப்ட் அட்வைசர் இதுவுமே வந்து இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைலேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் ஒரு டிரைவருக்கு லாபத்துக்கு எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையுமே பார்த்து இந்த வண்டியில் வந்து ஒரு பார்த்து டாட்டா வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த டாட்டா இன்ட்ரா V30 அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் எல்லாமே வந்து சூப்பராக ஒரு டிஜிட்டலான செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் அதே நேரத்தில் நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்க என்ன இதில் போகிறீங்க உங்களுக்கு வண்டி வந்து என்ன மோடில் இருக்குது ஈகோ மோடில் இருக்கா அப்படின்னா வேறு எது மோடில் இருக்கா அப்படிங்கிறதுமே வந்து இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்லே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து என்ன வந்து இன்னொரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னா உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் அட்வைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன கியர் வந்து போடுறீங்க அப்படிங்கிறதுமே வந்து இந்த ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வழியாகவே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இதில் மேஜராக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூல் டு எம்டி இன்னும் எத்தனை கிலோமீட்டரில் இது வந்து எம்டி ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுனால டிரைவருக்கு வந்து இன்னும் எவ்வளோ தூரத்தில் வந்து பெட்ரோல் பங்க்லாம் வருது அந்த இடத்துல நம்ம போய் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜஸாகவே இருக்கும். ஸோ அடுத்ததான் இங்கே வந்து நமக்கு வந்து கியர் வரலாம். ஸோ டேஷ்போர்ட்லேயே மவுண்ட் ஆகிருக்கிற மாதிரியான கியர் லிவராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த கியர் லிவர் வந்து இங்கே இருக்காது. ஸோ இப்படி இங்கே இருக்காத காரணத்தினால இங்கே நீங்கள் வந்து டிரைவர் வந்து சப்போஸ் ஒரு ஃப்ரீ டைமில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகட்டும் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரியே தான் ஹேண்ட் பிரேக்குமே வந்து கீழே நல்லா கீழே மவுண்ட் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இதுவுமே வந்து அந்த டிரைவர் வந்து ஃப்ரீ டைமில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷனுக்கு இன்னும் கொஞ்சமே என்ஹான்ஸ் பண்ணணும்
சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இங்கே வந்து நம்ம வந்து இதனுடைய அந்த சார்ஜிங் சாக்கெட் ஆகட்டும், அடுத்தது அந்த லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் ஆகட்டும், இதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து டாட்டா இன்ட்ரா V10 அண்ட் V30 பார்த்த மாதிரி இதனுடைய அந்த கப் ஹோல்டர்ஸ், இந்த கப் ஹோல்டர்லாம் என்னென்னா ஒரு மொபைல் அப்படின்னா உங்களுக்கான தேவையான திங்ஸை வந்து இங்கேயும் இங்கேயும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆடியோ சிஸ்டம் வந்து இங்கே வந்து ஈஸியாக வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சார்ஜிங் செட்டப் வந்து உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் செட்டப்பாகவுமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ராவில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இன்ட்ரா V30 வந்து மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து சூரிய ஒளி எதுவுமே படாத மாதிரியான ஒரு ஒரு திங்க் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிரைவரோட சேஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பெல்ட் ஆப்ஷனும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட கம்பேரிசன் வரலாம். இங்கே கம்பேரிசன் ஃபஸ்ட் பார்க்கும்போது இந்த இன்ட்ராவோட இன்ஜின் பார்த்தோன்னா நமக்கு வந்து 4-cylinder 1496cc வருது. இதனோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 70 bhp பவரும் அண்ட் 140 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே இன்ட்ரா வந்து மெயினாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஹைட்ரோஃபார்ம் சேசிஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு சேசிஸ் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த நாய்ஸ், வைப்ரேஷன், ஹார்னஸ் இது எல்லாமே வந்து இந்த இன்ட்ரால வந்து மேஜராக வந்து கம்மியாகவே இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் அசோக் லேலாண்ட் தோஸ்திலன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 3-cylinder 1478cc வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 bhp அண்ட் 190 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு கம்மியான சிலிண்டரில் வந்து அதிகமான ஒரு பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து அதனுடைய இன்ஜின் லைஃப் அண்ட் ஒரு சில இதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இன்ஜின் லைஃப்லாம் வந்து பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஒரு அசோக் லேலாண்ட் தோஸ்ட் ப்ளஸ் LS வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு சேசிஸில் வந்து ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி, இங்கே டாட்டாவில் இன்ட்ரால கொடுத்த மாதிரி ஒரு ஹைட்ரோஃபார்ம் சேசிஸ் ஆகட்டும், அந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன் ஒரு சேசிஸ் டைப்போ எந்த விதமான ஒரு ஃபியூச்சர்ஸ் டெக்னாலஜியை வந்து இந்த தோஸ்ட்டில் கொடுக்காது, ஒரு கொஞ்சம் லோ வேரியண்ட்டாகவே இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த இன்ட்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரைவரோட மைலேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ்க்கான டெக்னாலஜி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு கியர் ஷிஃப்ட் அட்வைசர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கியர் ஷிஃப்ட் அட்வைசர் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எந்த நேரத்தில் எந்த மாதிரியான கியர் ஷிஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது எல்லாத்தையுமே வந்து அதில் டிஸ்பிளேல உங்களுக்கு டிஸ்பிளே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு FE ஸ்விட்ச், அதாவது ஈகோ மோடில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த FE ஸ்விட்ச் அப்படிங்கிறதும் இந்த இன்ட்ரால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கே ஸ்டீரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரா V30 EPAS ஸ்டீரிங், அதாவது எலக்ட்ரானிக் பவர் அசிஸ்ட் ஸ்டீரிங்காக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நமக்கு வந்து தோஸ்திலன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ராலிக் பவர் அசிஸ்டட், கொஞ்சம் லோ வேரியன்ட் என்னென்ன எலக்ட்ரிக்கை விட ஹைட்ராலிக்குங்கிறது ஒரு ஒரு முந்தின டெக்னாலஜி தான். ஸோ அதுலேயுமே வந்து தோஸ்த் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட டைமென்ஷன்ஸ் வரோம். ஸோ டைமென்ஷன் பார்த்தோன்னா இந்த டாட்டா இன்ட்ராவில் வந்து நமக்கு லென்த், அதாவது லோடு பாடின்னு பார்த்தோன்னா 8.8 feet கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் டோஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.67 feet கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் லென்த்துமே இதில் வந்து நமக்கு வந்து இந்த தோஸ்ட் ப்ளஸ்ஸோட கம்பேரிட்டிவ்லி இந்த டாட்டா இன்ட்ராவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் என்னென்னா ஓவரால் லென்த்து. ஸோ இது இதனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்னிங் சர்க்கிள் ரேடியஸ், ஸோ நீங்கள் ஈஸியாக டேர்ன் பண்ணுறதுக்காகட்டும் ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நல்லா பூந்து பூந்து நல்லா போகிறதுக்காகட்டும் இந்த இன்ட்ரா வந்து கம்பேரிட்டிவ்லி தோஸ்தை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதனோட டேர்னிங் சர்க்கிள் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 5.25 meterலையும் அண்ட் இந்த தோஸ்திலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 feetலையும் வந்து நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது மேஜராக என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டேர்னிங் சர்க்கிள் வந்து ஸ்ட்ரீட்டில் டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு லோடு பாடியும் வந்து இந்த 8.8 feetில் உங்களுக்கு ஒரு சிலிண்டர் ஆகட்டும் அண்ட் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான சாமான்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த இன்ட்ரா உங்களுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்கும். ஸோ அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு வண்டியோட சஸ்பென்ஷன் தான். ஸோ சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா டாட்டாவில் தான் வந்து இந்த கமர்ஷியல் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல சஸ்பென்ஷன் செட்டப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இன்ட்ரால பார்த்தோன்னா அப்படின்னா முன்னாடி 5 பட்டையும் பின்னாடி வந்து 8 பட்டையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் தோஸ்திலன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 பின்னாடி வந்து 6 வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதுனா ஒரு பட்டக்கட்டு வெளியே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து எந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பும் லீவ் ஸ்ப்ரிங் செட்டப்பும் வந்து நீங்கள் வந்து பண்ண தேவை இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து தோஸ்த் ஆகட்டும் மற்ற பிராண்ட் எல்லா பிராண்ட்லேயுமே வந்து இந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் ஒரு பெரிய கன்சர்னாகவே எடுத்துக்கலாம் தான் இந்த டாட்டாக்கு ஒரு மேஜரான ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா நீங்கள் லோடிங் பாடி ஆகட்டும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ரோடு வந்து பேடான ரோடு கண்டிஷன்லையுமே வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் அட்வான்டேஜஸாகவே இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த ரெண்டு வண்டியோட கிரேடபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டாட்டா இன்ட்ராவோட கிரேடபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 37% அண்ட் உங்களுக்கு தோஸ்த் ப்ளஸோட கிரேடபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 32.27% வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட மேஜரான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி நீங்கள்
நீங்கள் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்லேயோ ஒரு ஒரு பிரிட்ஜு மலை அப்படின்னா நீங்கள் வந்து மலை பிரதேசத்துலலாம் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த கிரேடபிலிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் வண்டியை ஈஸியாக வந்து மலையிலையும் வந்து ஈஸியாக ஏற்றிட்டு போகலாம். அதுக்கு இந்த கிரேடபிலிட்டி ஒரு பெரிய கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ மற்றபடி இதில் இருக்கிற மேஜரான ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து இந்த ரெண்டு வண்டிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் டயர் சைஸ் அண்ட் இதில் உள்ள வாரண்டி ஆகட்டும் எல்லாமே வந்து ரெண்டு வண்டிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாலுமே அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சைட் வழியாக தான் இந்த வாரண்டி செக்மெண்ட் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கமர்ஷியல் வெஹிக்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஃபாயில் போடுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து தேவையில்லாமல் இருக்கும். அண்ட் இந்த இன்ட்ரால்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் செட்டப் எல்லாமே வந்து நமக்கு எல்என்டி டெக்னாலஜியோட வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கம்பல்சரி செக்மெண்ட்டோட கன்க்ளூஷன் வரலாம். ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பார்த்த எல்லா செக்மெண்ட்லையுமே வந்து டாடா இன்ட்ரால வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கொஞ்சம் பெஸ்ட்டாக இல்லை இந்த ரெண்டு வண்டியிலுமே வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவே தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட ஒரு இன்ஜின் செக்மெண்ட் ஆகட்டும் சஸ்பென்ஷன் ஆகட்டும் அண்ட் இதில் கொடுத்துருக்கூடிய அந்த மைலேஜ் என்ஹான்சர் எஃப்இ ஸ்விட்ச் அண்ட் கியர் ஷிஃப்ட் அட்வைசர் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு வண்டியோட இது வந்து புதுமையான ஒரு டெக்னாலஜியும் கொடுத்த மாதிரி அதே நேரத்தில் டிரைவருக்கு வந்து ஒரு நிறைய கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுத்ததுனால இப்போ வந்து இந்த 2021 இந்த இன்ட்ரா V30 வந்து ஒரு பெஸ்ட் வெஹிக்கிளை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ரெண்டு வண்டியில் எது வந்து பிடிச்சிருக்கு அண்ட் நீங்கள் வந்து எதை வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருக்கீங்களோ கீழே மறக்காமல் கவனிங்க. அண்ட் இந்த வண்டியோட பையிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கிளிக் பண்ணி காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போதும்.